ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு கோழி வறுவல் செய்வது எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு கோழி வறுவல் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் வந்து ஆக்சுவலாக வந்து கொத்தமல்லி நான் வந்து எடுத்துருக்கிறேன், கருவேப்பிலை எடுக்கலை. ஸோ உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தொக்கு போதும், அதனால் நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து தொக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேணும் உங்களுக்கு அந்த கிரேவியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் செய்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ண போகிறோம். ஸோ வந்து வெங்காயம் வந்து எவ்வளோ பொடிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வந்து இடிங்க, இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி போடணும், நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த இதில் வந்து இடித்து அந்த மாதிரி நசுக்கி போட்டிருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து மிளகு கோழி வறுவல் செய்கிறவங்க, அதுக்கு வந்து நான் வந்து இந்த கோழி வந்து லெக் பீஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து லெக் பீஸ் மட்டுமே கடையில் போய் கேட்டிங்கன்னா அது வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு கோழி வாங்கினீங்கன்னா 2 கால் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு லெக் பீஸ் மட்டும் ஒரு 10 வேணும், 5 வேணும் அப்படின்னு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா லெக் பீஸ் வந்து கடையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லெக் பீஸில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆனால் வந்து இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த லெக் பீஸ் மட்டும் வந்து ஒரு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு விசில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்கிட்ட வந்து பாருங்கள் எல்லாமே லெக் பீஸ் தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவும் நீங்கள் விசில் போடக்கூடாது, இது போட்டுக்கணும். இதோடு சேர்த்து நீங்கள் கர்டு கூட நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒரு விசில் போடலாம். அப்படியே அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி முதல்ல போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நான் வந்து வதக்கும் போதே பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து நல்லா பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா இதில் லெக் பீஸ் மட்டுமே செய்கிறதுனால நீங்கள் நல்லா வந்து மேலே கீழே நல்லா தொலைவி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் உங்களுக்கு வேகும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விசில் போட்டு இப்படி எடுத்துருவேன். ஸோ அது இன்னமும் நல்லா சாஃப்டாக அந்த வேகிறதோட இன்னமும் சாஃப்டாக. ஆனால் நீங்கள் ஒரு விசில் தான் போடணும், ரொம்பலாம் போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஓவர் குக்கிங் அப்படி ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து பாதி வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தொக்கு செய்யும் போது ஒரு வேக்காடு வேகும். நான் லெக் பீஸ் வச்சு செய்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கோழி வறுவல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னமும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மல் இந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதோட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப வேறு வித்தியாசமாக தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு அந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம கரம் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலாக்கு வந்து நீங்கள் வந்து பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரம் மசாலா பவுடர் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கனால நான் வந்து அந்த வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் நான் ஏற்கனவே வந்து நான் வந்து அந்த லெக் பீஸ் வந்து வேக வச்சிடலாங்க ப்ரெஷர் குக்கரில். அப்போவே நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தான் நான் ஆட் பண்ண போகிறது வந்து டர்மரிக் பவுடர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். டர்மரிக் பவுடர் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் எண்ணெயில் இருக்கும் போதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து இன்னமும் நல்லாவே கலர் கொடுக்குதுங்க. அது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறதோட எண்ணெயில் நீங்கள் பண்ணும்போது நல்லாவே இன்னும் அதிகமாக கலர் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெயிலேயே இந்த மாதிரி இருக்கும் போதே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து டார்க்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பொடிசாக. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட இன்னும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் செய்தால் சின்ன வெங்காயம் கூட செய்யலாம், இன்னமும் டேஸ்ட் வந்து எல்லாமே அதிகமாக கொடுக்கும். சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கரம் மசாலா அந்த மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வந்து ஒரு குக்க ஒரு கொஞ்சோண்டு குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து குக்க பண்ணி ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். இதில் ஒரு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து ஏன் வந்து நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் வதக்கும் போது நம்ம வந்து சால்ட் வந்து ஏன் ஆட் பண்ணுறோன்னா, அது வந்து அந்த சால்ட்டும் அந்த மஞ்சத்தூளும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து அந்த வெங்காயத்தை வந்து உங்களுக்கு வந்து வேக வைக்கும். அது அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சால்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடும் போது அந்த மஞ்சத்தூள் எல்லாவோட அந்த கலர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே வந்து உங்களுக்கு வந்து அந்த தக்காளி இந்த இது இந்த வதக்கிறதுலேயே ஓரளவுக்கு நல்லா வர மாதிரி பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நம்ம ஆட் பண்ணுறது வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி நான் இது பண்ணியிருந்தாலோ இடித்து வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் போட்டு அரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. அதில் வந்து ஒரு முக்கால் வாசியோ இல்லை பாதி அப்படிங்கிற மாதிரி போடுங்க. நான் வந்து பாதி தான் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த தொக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஃபைனலாக வரும்போது அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து பாதி ஆட் பண்ணியிருக்கேன். இது இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா மிளகாத்தூள். ஓகேங்களா, இந்த மாதிரி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் குக்கரில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நீங்கள் கணக்கில் எடுத்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து 4 ஸ்பூன் இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். ஸோ அதுவும் காரம். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்ததாக இதை வந்து நல்லா வந்து நான் தண்ணியே ஊற்றல பாருங்கள். இந்த எண்ணெயிலே வந்து நான் வந்து வதக்குறேன். நம்ம அந்த இதிலே தான் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி அதோடய தோல்லாம் அந்த தக்காளியோட தோல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதோடய தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றணும். சிக்கனை போடக்கூடாது. சிக்கன் ஏன் போடக்கூடாதுன்னா நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும். அதனால் நம்ம சிக்கனை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம். அதோடய தண்ணி மட்டும் நீங்கள் அதை வேக வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பீங்கள்ல அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வேக வைக்கும் போது ரொம்ப வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். அந்த மாதிரி 1 கிளாஸ் ஊற்றினா போதும், அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த தண்ணியை மட்டுமே இப்போ ஊற்றி இந்த தண்ணியில் தான் வெங்காயம் தக்காளிலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அந்த தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம வந்து மிளகு கோழி வறுவல் செய்கிறதுனால நான் மிளகு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே மிளகு பவுடர் வச்சுருந்தாலும் நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது ரொம்பவே அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும். ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மிளகோட வாசனை. ஸோ இந்த மாதிரி மிளகு வந்து எடுத்து நீங்கள் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைக்க போகிறேன். ஸோ ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஏற்கனவே மஞ்சள் அரைச்சிருந்தேன். ஸோ அதிலே நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டு இந்த மாதிரி ஃபைனாக நல்லா தூளாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொட்டியும் வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணதால் நான் அப்படியே நான் வந்து இன்றைக்கே நான் அரைச்சேன். நம்மளுடைய கிரேவி பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு நல்லா அந்த தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த தொக்கு மாதிரி வந்த பிறகு அந்த தண்ணியெலாம் வற்றி வந்த பிறகு இப்போ நீங்கள் அந்த சிக்கன் பீஸை எடுத்து போடணும். நான் மொத்தம் வந்து 12 லெக் பீஸ் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவு நீங்கள் பண்ணுறீங்களோ அது போடலாம். இல்லை நீங்கள் வந்து லெக் பீஸ் வேணாம், நான் நார்மல் சிக்கனே நீங்கள் போடுறீங்கனாலும் அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக இருக்கிறது கூட போட்டு இதே மாதிரி சேம் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் செய்யலாம். ஸோ நான் மொத்தம் 12 லெக் பீஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து எதுவுமே இது வந்து ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பண்ணணும். அவ்வளோதான். இது பண்ணும்போது நீங்கள் கிளறி கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும், ஏன்னா வந்து சிக்கன் பீஸ் உடையாமல் இருக்கணும். கொஞ்சம் உடஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும், அதுக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் ஏற்கனவே வேக வச்சிடலாங்க, அதில் வந்து நான் பாதி இன்னும் லெக் பீஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து வேறு ஒரு ஐட்டம் செய்கிறதுக்காக நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மீதி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதை நல்லா அதோட அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி அதில் இருக்கிற காரம்லாம் வந்து உங்களுக்கு சிக்கனில் நல்லாவே ஏறும். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸுக்கு இப்படி வேங்க. அடுப்பை வந்து வேணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லி இஞ்சி போட்டு கொஞ்சம் மீதி இருக்குல்லங்க, இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதுலேயே கொத்தமல்லி நீங்கள் வந்து 1/4 போட்டால் போதும், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி மேலே முடிஞ்ச உடனே கிரேவிலாம் முடிஞ்ச உடனே தூவுறதுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியும் உங்களுக்கு இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து இப்போ வந்து அதை வந்து அந்த இது வதக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆயில் வந்து திருப்பி நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு நல்லா திக்காக வரணுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பதத்தில் கூட நீங்கள் இறக்கவும் செய்யலாம். இல்லை போதும் எனக்கு வந்து கிரேவி வந்து இந்த திக்கு வந்து வந்தால் போதும் எனக்கு, நான் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்குதுனா நீங்கள் இதிலேயே கூட இறக்கிட்டு நீங்கள் இதிலேயே கூட மிளகு போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லியை தூவி நீங்கள் இறக்கிடலாம். இப்போ வந்து நான் வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா இது வந்து திக்காக நான் பண்ண போகிறதுனால நான் வந்து உங்களுக்கு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் உங்களுக்கு நல்லா இன்னும் வதக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் இன்னும் வந்து உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கணும்னா நீங்கள் வந்து 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மிளகு யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்தின் ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். மிளகுத்தூள் ரொம்ப முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கசப்புத்தன்மை கொடுக்கும். ஸோ வந்து ஒரு மிளகுத்தூள் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆட் பண்ணி ஒரு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் வந்து இன்னும் டார்க்னஸ் அந்த கலர் வந்து நல்லா பாருங்கள் டார்க்காக கொடுக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா வந்து அந்த மிளகை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் உடச்சிருக்கிறேன் சிக்கன் பீஸு. எங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதே மாதிரி சிலது முழுசாகவும் நிறையா இருக்குது பாருங்கள், முழு முழு சிக்கன் பீஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பதத்துக்கு கொண்டு வாங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து முழு பீஸாக தான் வேணும்னா நீங்கள் உடைக்காமல் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்மளுடைய மிளகு கோழி வறுவல் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலில் வர மற்ற ரெசிபி மட்டும் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கலன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வாழையில சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடுறாங்களோ நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.